நீலகிரி மாவட்டம் உதகை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சய் பாபா அவர்கள் அறிவுறுத்தலின்படி உதகை நீதிமன்றத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான சட்ட விழிப்புணர்வு குறித்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி, சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் திரு ஸ்ரீதரன், உதகை சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சார்பு நீதிபதி திரு ஸ்ரீதர், நடுவர் மன்ற நீதிபதி திரு பாரதிராஜன், கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திரு முருகேசன், வழக்கறிஞர்கள் திரு விஜயன், திரு முனிரத்னம், திரு குணசேகரன், திருமதி ஜெயந்தி, திருமதி கீதா, திருமதி ஜீவிதா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் ஒரு ஒரு பகுதியாக நமது மாணவர்கள் மாவட்ட நீதிபதி நிரந்தர மக்கள் நீதிமன்ற இன்று நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அடுத்ததாக சார்பு நீதிபதி ஐயாவுக்கும் மாணவர்கள் மற்றும் அவரது புரிந்தவர்களுக்கும் சட்டத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு எடுத்த ஐயா வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, மாணவ கண்களே, இப்போ உங்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய இந்த கூட்டம் நடக்கிற இந்த நிகழ்வு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு சின்ன யதார்த்தத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால், நாங்கள்லாம் நீதிமன்றத்தில் இவர்கள் முன்பு நடுநடுங்கி நிற்போம், இது உண்மை. சி, ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வழக்கு தனக்கு இருக்கிற இதில் என்ன வேணால் கோர்ட்டில் பேசலாம், புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பெருமக்கள் இவர்களுடைய வாய் உதிர்க்கிற வார்த்தை பலருடைய வாழ்க்கையை மாற்றும். ஆனால் இவ்வளவு பெருமக்கள் உங்கள் வாய் உதிர்க்கிற வார்த்தைக்காக, உங்கள் கை மொழிகிற மொழிக்காக, உங்களுடைய எழுதுகோள் வரைகிற எழுத்துக்காக காத்திருந்து உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். தமிழ் மிக அற்புதமான மொழி. ஒரு பேச்சு, இந்த குழந்தைகளை தனியாக யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்ல உங்களுக்கே தெரியும், படிக்கும் போதும் பேசும்போதும் எப்போதுமே இந்த இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அதை அப்படியே ரீப்ரொடியூஸ், அதை அப்படியே கொடுக்கிற ஒரு வேலை கொஞ்சம் இருக்கிறதா தெரிஞ்சது, குறையாக குறிப்பிடவில்லை. இணையத்தை, தரவுகளை தேர்வு செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். ஏன்னா உங்ககிட்ட அந்த இணையத்தில் இருக்கிறத விட மிகச்சிறப்பான விஷயங்கள் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இந்த அவையணி, எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு, தமிழினுடைய அழகு இருக்கிறது அல்லவா? அது ஒரு சீற்றம் கொள்ளும், அணைக்கும், அழும், பேசும், சிரிக்கும் அந்த தமிழ். நித்தம் நீ நடக்க நிலமெல்லாம் பூ பூக்கும், சத்தியத்து வேந்தே சரித்திரத்து பூமகனே, எத்திக்கும் எத்திக்கும் உன் புகழே உன் புகழே என நான் தமிழை ஏற்றி போற்றி பாடுவேன். காரணம், உங்களைப் போல மஞ்சூரில் இருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு முன்னாடி, ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்பு இந்த உதயினுடைய இது போன்ற அரங்குகளிலே பேச்சு போட்டிக்காக வந்து 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 இன்றைக்கு ஐயா பெருமான்கள் முன்பு நிற்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், வணங்குகிறேன். காரணம், இந்த உதகை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களே, சார்பு நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களே, மற்றும் மகிளா நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களே, இங்கே பணியில் இருக்கின்ற அறுபாடுபட்டு இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நீதிமன்றத்தினுடைய ஊழியர்களே, மாணவ செல்வங்கள் நினைந்திருக்கக்கூடிய மன்றம், இந்த மன்றத்தில் நான் சில சொற்களை பேசுவதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய அவைக்கு எனது முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிபதி பெருமக்களே, மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பெருமக்களே, பயப்படக்கூடாது, உங்களுக்கு
வந்திருக்கீங்க, 9, 10, 11, 12 கெமிஸ்ட்ரி லேபு பிசிக்ஸ் லேபுக்கு போவீங்க. அங்க உள்ள ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, கை கையை கழுவிட்டு துணி எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல காட்டுவாரு, பாக்கெட்ல கர்ச்சிப் எடுத்து கொடுப்பாரு. நீங்க பாக்கெட்ல கை கை விட்டீங்கன்னா பாக்கெட் ஓட்டையா இருக்கும். இதெல்லாம் நடக்குது ஸ்கூல்கள்ல. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், இனம் கண்டு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நிகழ்வானது ஏற்கனவே சொன்னது போல் சட்ட தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி அறிவுறுத்தலின்படி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளின் பள்ளி மாணவர்களுக்குமாக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி என மூன்று பிரிவாங்க. அதிலும் இரண்டு கேட்டகரி, ஒவ்வொன்றிலும் இரண்டு கேட்டகரியாக நடத்தப்பட்டது. இன்றைய தினம் இந்த பெருமழை, இந்த விடுமுறை ஆகியவற்றையும் பொருட்படுத்தாமல் இந்த போட்டிகளில் வந்து பங்கேற்ற உங்கள் அனைவரையும் முதலில் நான் வாழ்த்தி பாராட்டுகிறேன். அதற்கான நன்றியும் நீங்கள் எழுதின ஒவ்வொரு கட்டுரைகளையும் நான் இப்போ வந்து கோத்ரூ பண்ணேன், மேலோட்டமாக கோத்ரூ பண்ணேன். அதில் வந்து அடிப்படை ஒரு ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு குடிமகனுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்ன என்ன, அது குறிப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள், அதாவது விமன் நடிச்சுகள். அந்த வந்து வழங்குகிறோம். இந்த பரிசை பெற்ற இவர் மேலும் மேலும் நன்றாக பேசி பல பரிசுகளை வெல்வார் என்ற நம்பிக்கையுடன் இதை வழங்குகிறோம். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்குமான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி ஆகியவற்றின் இறுதி போட்டிகள் நடைபெற்றன. அவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று முதல் 3 இடங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்கள் மாணவியர்களும் இதில் பங்கெடுத்து கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.